வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மகாகவி பாரதிதாசன் மாஸ்டர் ரஜினிராஜா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா வச்சுக்கோங்க, என்னுடைய அண்ணனுடைய மச்சான் பொண்ணுக்கு வந்து இன்னைக்கு கல்யாணம். அரியலூர் மாவட்டம் மேல்நிலை கோயிலில் வந்து ஞானவட்டி கடைன்னு ஒரு கடை வச்சிருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு வந்து இன்னைக்கு வந்து சீர சிறப்புமா வந்து திரு நிச்சயத்தம் வந்து நடத்தியிருந்தாங்க. அந்த நிச்சயத்துக்கு போயிருந்தப்போ ஒரு சில நிகழ்வுகளை கண்டு நான் வந்து ரொம்ப பிரமிச்சேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா நிச்சயதார்த்தமோ கல்யாணமோ வளைகாப்போ எதுக்குமே நான் வந்து இது வரைக்கும் நான் போனதே கிடையாது. என்னுடைய திருமணத்திற்கு பிறகு தான் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியாக வந்து கலந்து கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தப்போ ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தேன். அது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதான் அது வீடியோவாக இதில் இணைச்சிருக்கேன். வேற ஒன்றுலேயே மாப்பிள்ளை வந்து அழகாக வந்து ரதத்தில் வந்து ராஜா மாதிரி இட்டுட்டு வராங்க. எங்கே செல்லாம் திருமண நிகழ்ச்சிக்கு போகிற அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இங்கே சபையில் வந்து ஒருவருக்கு முக்கியமாக பெரியவங்களுக்கு மட்டும்தான் அந்த மரியாதை இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஆனால் இந்த திருமணத்துக்கு போகும்போது அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து வந்து துண்டை வந்து அணிவிச்சு கௌரவிச்சு உள்ளார அனுப்புகிறாங்க. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாக்லேட் மாலை. அதை நம்ம போய் திருமண நிகழ்ச்சியில் போய் அந்த நிச்சயதார்த்த நிகழ்ச்சிக்கு போய் பந்திக்கு போனால் வச்சிங்கன்னா அவங்க மட்டும் 21 கிட்டத்தட்ட ஐட்டம் வைக்கிறாங்க. அது என்ன ஐட்டம், எதுக்கு சாப்பிடணும், எதை தொட்டுட்டு சாப்பிடணும் தெரியல. நான் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் போனது இல்லைங்கிறதுனால எனக்கு தெரியல. எது எதோ வச்சாங்க, சரி எல்லாத்தையும் கலந்து அடிச்சுட்டு வெளியில் வந்தால் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தேங்காய் பையும் ஒரு அருமையான புத்தகம். புத்தகம் பேர் மறந்துடுச்சு, வேற ஒன்றும் இல்லை, இல்லற கடமைக்கு நல்லற கடிதங்கள் அப்படின்னு ஒரு புத்தகத்தை வந்து அருமையான புத்தகத்தை வந்து கொடுத்தாங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா காய்கறி 11 விதமான காய்கறிகளை வந்து கொடுத்துருந்தாங்க. பீட்ரூட், கேரட், பச்சை மிளகா, கொத்தமல்லி, வாழைப்பழம், உருளைக்கிழங்கு, தக்காளி, பீன்ஸு, சவ் சவ் வெங்காயம், எலுமிச்சைப்பழம், இப்படி எல்லாமே கல்யாணத்தில் வந்து காய்கறி தருவாங்க. இது தெரிஞ்சிருந்தா ஒன்றுக்கு ரெண்டாக வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கலாமே. இது தெரிஞ்சவரே என் பொண்டாட்டி என்ன செய்ய போகிறான்னு தெரில. என் பொண்டாட்டி சொல்லி பார்ப்போம். இந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் வந்து காய்கறி கொடுத்து நான் பார்த்ததில்லை. இப்போ தான் பார்த்துருந்தேன், அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிச்சயதார்த்த நிகழ்ச்சி திருமண நிகழ்ச்சிக்கு யாராவது பேர் போயிருப்பீங்க. போயிருந்தாலும் பணம் படைத்தவர்கள் வந்து அதிகமாக செலவு செய்கிறீங்க. அப்படி செலவு செய்கிறது வந்து இந்த மாதிரி செலவு செஞ்சிங்கன்னா அது வந்து வாங்குறவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், கொடுக்குறவங்களுக்கு புண்ணியமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.